முஸ்லிம் ஆகிய நம்முடைய முன்னோர்கள் யார் என்றுதான் இந்த தலைப்பை நான் புரிந்து கொள்கிறேன். இதற்கு காரணம் இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் யார் என்று புரிந்து கொண்டால் அவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள், அவர்களுக்கு எது வழிகாட்டியாக இருந்தது, நாம் எப்படி வாழ வேண்டும், நமக்கு எது வழிகாட்டியாக முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனித சமுதாயத்திற்கு இறுதி தூதராக, இறுதியான வழிகாட்டியாக அனுப்பி வைத்திருக்கின்றான். அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுவதற்கு முன்னர் எண்ணப்பட முடியாத இறை தூதர்களும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிலிருந்து அந்த தூதர்கள் இந்த மனிதர்களுக்கு வழிகாட்டிகளாக வந்திருக்கின்றார்கள். நபி அவர்களுக்கு இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்குகின்ற போது முன்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்து மடிந்த இந்த மனித சமுதாயத்திற்கு போதனை செய்து அந்த பணியிலே அவர்கள் சந்தித்த நெருக்கடிகள், இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள் இவையெல்லாம் என்ன என்பதை ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் நபி அவர்களுக்கு வரலாறாக சொல்லி காட்டுகிறான். இந்த வரலாறை நபி அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நபி அவர்களுக்கு இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்குற போது அந்த சமுதாயத்துடைய வாழ்க்கை எப்படி அமைந்தது என்றால், அநாகரிகத்தின் அறிவு அறியாமையின் விளிம்பில் இருந்தார்கள், அழிவின் விளிம்பில் இருந்தார்கள். அவர்களிடத்தில் மனிதத்தன்மையை துளி கூட பார்க்க இயலாது. அவர்கள் மனிதர்கள் என்கிற போர்வையிலே மிருகங்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பண்படுத்த வேண்டும் என்பதற்கு எது தேவையோ அதை அல்லாஹ் அறிவுரையாக குர்ஆனாக நபி அவர்களுக்கு இறக்கி தந்தான். அவர்கள் செய்த சேட்டைகளுக்கு, அவர்கள் செய்த மனித சமூக விரோத செயல்களுக்கு அல்லாஹ் முடிவு கட்டினான். அது எதுவாக இருக்க வேண்டும்? அவர்கள் விபச்சாரம் செய்தார்கள், அதிலேயே ஊறி கிடந்தார்கள், அது கூடாது, அதை செய்கின்றவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் அல்லது கண்டனத்துக்கு ஆளாவார்கள் என்று அவர்களுக்கு போதனை சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அவர்கள் சாராயத்திலே மது தெளித்தார்கள், அதிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு எது தேவையோ அதை பற்றிய அறிவுரைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அதே போல கொலை கொள்ளையிலே தங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்தார்கள், அதிலிருந்து அவர்களை திருத்த வேண்டும் என்பதற்கு தேவையான அறிவுரைகள் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்க வேண்டும். எல்லாவற்றையும் மேலாக கடவுளை பற்றி தவறாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள். காண்பதையெல்லாம் கடவுளாக அவர்கள் கண்டு வழிபாடு செய்தார்கள். அதற்கு தேவையான அறிவுரைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அன்றைக்கு அவர்களிடத்தில் எது காணப்பட்டதோ அதில் இருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு எதுவோ அதைத்தான் அறிவுரையாக அல்லாஹ் வழங்கியிருக்க வேண்டும். குந்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தின் மினன்னார் ஃபஅன்கதகும் மின்ஹா என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நீங்கள் நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள், அதிலிருந்து அல்லாஹ் உங்களை என்ன செய்தான், காப்பாற்றினான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதைத்தான், இந்த பணியைத்தான் நபி அவர்கள் செய்தார்கள். இந்த பணியை செய்வதற்கு அவர்கள் உந்து சக்தியாக, அவர்களுக்கு உந்து சக்தியாக, அவர்களுக்கு தேவையான மெட்டீரியலை தரக்கூடிய
ஒரு களங்கியமாக இந்த குர்ஆன் என்ன செய்திருக்கிறது இறக்கப்பட்டிருக்கிறது அப்ப இந்த குர்ஆன் இதை மட்டும் தான் தாங்கி இருக்கிறதா என்றால் இதை மட்டும் தாங்கி இருக்கவில்லை இதையும் தாண்டி அவர்களை பண்படுத்துவதற்கு தேவையான வரலாறை அறிவுரைகளை முன்னோர்களை பற்றிய அந்த ஏற்று இறக்கங்களை குர்ஆன் என்ன செய்கிறது அவர்களுக்கு சொல்கிறது நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஒரு செய்தியை இங்கு நாம் பொருத்தி பார்க்கிறோம் என்ன சொன்னார்கள் யார் சூரத்துல் இக்லாஸை படிக்கின்றாரோ அவர் குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதியை படித்தவர் ஆவார் சூரத்துல் இக்லாஸ் என்பது மிக சிறிய அத்தியாயம் ஐந்து வசனங்களை கொண்ட ஒரு அத்தியாயம் இந்த ஐந்து வசனங்களை படிக்கிறவர் மொத்த குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதியை படித்தவராக கருதப்படுவார் என்று நபி அவர்கள் சொல்வதனுடைய பொருள் என்ன மொத்த குர்ஆன் 30 பாகங்கள் 30 பாகங்களில் கிட்டத்தட்ட 10 பாகங்களை ஐந்து வசனத்தை படிக்கின்றவன் கருதப்படுவான் என்று சொன்னால் என்ன பொருள் இதை நபி அவர்கள் சொல்லி இருப்பார்கள் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த ஐந்து வசனங்களில் இடம்பெற்றிருக்கிற கருத்து என்ன ஏக இறைவனை பற்றி சொல்கிறது அல்லாஹ்வுடைய தனித்தன்மையை அந்த வசனம் சொல்கிறது அல்லாஹ் என்பவன் ஒருவன் கடவுள் என்பவன் ஒருவன் அவன் யாருக்கும் பிறவில்லை யாராலும் பெறப்படவில்லை அவனுக்கு எந்த தேவையும் இல்லை அவனுக்கு நிகர் எவரும் இல்லை இதுதான் அந்த வசனத்தினுடைய பொருள் அப்ப இந்த பொருளை கொண்ட இந்த வசனத்தை படிக்கிற போது கிட்டத்தட்ட 10 பாகங்களை படித்தவனாக கருதப்படுகிறான் என்று சொன்னால் என்ன அடிப்படையில் நபி அவர்கள் சொன்னார்கள் நன்றாக ஆழமாக சிந்தித்தால் மொத்த குர்ஆனிலும் இந்த ஓரிரையை பற்றிய அடிப்படை கோட்பாடு இஸ்லாத்தினுடைய ஓரிரை கோட்பாடு மொத்த குர்ஆனிலும் சொல்லப்பட்டிருக்கிறது அவைகளை நீங்கள் படிக்க படிக்க ஒரு பக்கமாக நீங்கள் சேர்த்து பார்த்தால் அது மூன்றில் ஒரு பாகமாக என்ன செய்யும் வந்துவிடும் கிட்டத்தட்ட 10 பாகங்களை கொண்டு விடும் 10 பாகங்களை உள்ளடக்கும் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ 10 மொத்தம் 10 பாகங்கள் 10 பாகங்கள் இதை சொல்கிறது மீதி இருக்கிற 20 பாகங்கள் எதை சொல்கிறது என்றால் நமக்கு தேவையான வாழ்க்கை வழிமுறைகளை அறிவுரைகளாக சொல்கிறது அதில் ஒரு 10 பாகம் வரலாறை சொல்கிறது இன்னொரு 10 பாகம் சட்டத்திட்டங்களை சொல்கிறது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த மனிதனுக்கு தேவையான அறிவுரைகளை அன்றைக்கு தேவையான அறிவுரைகளை மட்டும் அல்லாஹ் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்காமல் எல்லா காலத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் இந்த மனிதன் பார்த்து படித்து தன்னை பண்படுத்திக் கொள்வதற்கு ஓரிரை கோட்பாட்டிலே உறுதியாக இறுதி வரை இருப்பதற்கு எதெல்லாம் தேவையோ அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே இடம்பெற வைத்திருக்கின்றான் அப்படி இடம்பெற வைத்திருக்கின்ற அந்த செய்திகளில் ஒன்றுதான் முன்னோர்களை பற்றிய செய்தியை அல்லாஹ் குர்ஆனிலே இடம்பெற வைத்திருக்கின்றான் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போது வ குல்ல நக்குஸ்ஸு அலைக மின் அன்பாயி ருசுல் நபியை பார்த்து சொல்கிறான் நபியே உமக்கு நாம் வரலாறை சொல்லி இருக்கிறோம் குல்ல நக்குஸ்ஸு அலைக எல்லா விஷயத்தையும் உம்மீது வரலாறாக நாம் சொல்லி இருக்கிறோம் மின் அம்பாயி ருசுல் தூதர்களுடைய செய்திகளை பற்றி உமக்கு வரலாறு சொல்லி இருக்கிறோம் இல்லையா நாம் பார்க்கிறோம் கிட்டத்தட்ட 2 நிகழ்ச்சிகளிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் கதை சொல்லியிருக்காங்க என்ன 1008 ஜோடிக்கு கல்யாணம் பண்ண இடத்துல ஒரு கதையை சொல்லியிருக்காங்க அப்புறம் இன்னொரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நினைச்சாங்க கதை சொல்லியிருக்காங்க அது பெரிய அளவுக்கு மீடியாக்கள் நினைச்சாங்க பெரிதுபடுத்துகின்றார்கள் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் மீடியாக்கள் விமர்சிப்பதை எல்லாம் விட அம்மாவை ஆஹா ஓன்னு சொல்வதற்கு எங்கடா வாய்ப்பு கிடைக்காதா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அம்மா சொன்ன கதையே எதற்காக இந்த கதை வேறு வேறு அறிவுரைகள் அவர்களுக்கு அவர்களுடைய இதயத்தை அவர்களுடைய மனதை அவர்களுடைய மூளையை அது தைக்கிறதா தூண்டுகிறதா என்பதை எல்லாம் விட இந்த கதை என்ன செய்யும் ஒரு காலத்தில் அவர்களுக்கு வேலை செய்யும்
இந்த கதை அவர்களுக்கு நினைவூட்டலை கொடுத்து கொண்டிருக்கும். இந்த கதை அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பண்பாட்டை ஒரு பண்படுத்துதலை அவர்களுக்கு ஏற்படுத்தும் என்று கருதித்தான் கதை சொல்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவன் அப்படி செய்கிறான் அது செய்யக்கூடாது என்று சொல், இப்படி செய்கிறான் இதை செய்யக்கூடாது என்று சொல்லுங்கள், இதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று இப்படி எடுத்து ஏட்டிக்கு போட்டியாக அறிவுரைகள் சொல்வது என்பது அதுவும் ஒரு வகையான விஷயம்தான். அல்லாஹ்வுக்கு தெரியாதா எதை எப்படி சொன்னால் இவர்களுக்கு அது பயன் தரும் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியாதா? ஆதலால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நபி அவர்களுக்கு சொல்கிற போது வெறுமனே சட்டங்களை மட்டும் வலியுறுத்தாமல், சட்டங்களை மட்டும் அவர்களுக்கு சொல்லாமல், அந்த மக்களுக்கு எல்லா காலத்திலும் பயன் தருகின்ற இந்த அறிவுரைகளை கதைகளை வரலாற்று உண்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நபி அவர்களுக்கு என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். அது யாரை பற்றிய வரலாறு? நபி அவர்களுக்கு முன்னர் வாழ்ந்த முன்னோர்களை பற்றிய வரலாறு. நபி அவர்களுக்கு முன்னர் வாழ்ந்த முன்னோர்கள் யார்? இரண்டு வகையினர் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒன்று இறை தூதர்களை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த முன்னோர்கள், இறை தூதர்களை எதிர்த்து எதிர்த்துக்கொண்டு அவர்களுக்கு எதிராக களமிறங்கிய அழிவை சந்தித்த முன்னோர்கள். இரண்டு வகை முன்னோர்கள் தான் வாழ்ந்திருக்கின்றார்கள். இரண்டு வகையான முன்னோர்களை பற்றி தான் குர்ஆன் நபி அவர்களுக்கு சொல்கிறது, அல்லாஹ் நபி அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அதில் ஒன்றை தான் இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. என்ன? குல்ல நக்குசு அலைக்க மின் அம்பாயி ருசுல். நபியே, நபிமார்களை பற்றிய இந்த செய்திகளை உமக்கு நாம் வரலாறாக சொல்லி இருக்கிறோம், எல்லாவற்றையுமே வரலாறாக சொல்லி இருக்கிறோம். மா நுஸப்பித்து பிஹி ஃபுஆதக. எதற்காக எல்லா விஷயங்களையும் வரலாறாக நாம் சொல்லி இருக்கிறோம் என்றால், எதற்காக? அவை சொல்வதன் மூலமாக உம்முடைய உள்ளத்தை அது பலப்படுத்தும். உம்முடைய உள்ளத்தை பலப்படுத்துவதற்காக எது தேவையானதோ அவைகளை எல்லாம் உமக்கு வரலாறாக நாம் சொல்லி இருக்கிறோம். மா நுஸப்பித் ஃபீ ஃபாதக் வஜாக ஃபீ ஹாதிஹி. இந்த குர்ஆனில் வந்திருக்கிற செய்தி இருக்கிறது, இது அல் ஹக்கு, இது உண்மையான செய்தி, இது பொய் கிடையாது. இது மூமின்களுக்கு அறிவுரையாகவும் மூமின்களுக்கு உபதேசமாகவும் தான் இந்த குர்ஆனில் செய்தி இடம்பெற்றிருக்கிறது, அது உண்மையான செய்தி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா 11வது அத்தியாயம் 120வது வசனத்திலே இதை சொல்லி காட்டுகிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னோர்களை பற்றிய செய்தியை அல்லாஹ் என்ன காட்டியிருக்கிறான், சொல்லி இருக்கின்றான். நபி அவர்களுக்கு தெரியுமா? நபி அவர்கள் அந்த காலத்தில் வாழ்கிற போது அதற்கு முன்னால் என்ன நடந்தது என்று அவர்களுக்கு தெரியுமா? முன்னால் வாழ்ந்த மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று தெரியுமா? தெரியாது. நபி அவர்கள் எழுத படிக்க தெரியாதவர். எதையும் பார்த்து படித்து தெரிந்து தன்னையோ அல்லது மக்களையோ வழிநடத்தக்கூடிய அளவுக்கு பெரிய அறிவாளி இல்லை. அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தால் ஒளியே, அல்லாஹ் சொல்லி கொடுத்ததால் இதையெல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள், தெரிந்து கொண்டார்கள். அந்த முன்னோர்களை பற்றிய செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்ன நபி அவர்களுக்கு சொன்னான். லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இபரத்துல் உலில் அல்பாப். இவர்களுடைய வரலாற்றில் நபியே முன்னால் வாழ்ந்தார்கள் அவர்களுடைய அந்த முன்னோர்களுடைய வரலாற்றில் அறிவுள்ள மக்களுக்கு படிப்புரை இருக்கிறது என்று சொல்லி 12வது அத்தியாயம் 111வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான். 12வது அத்தியாயம் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் யூசுப் நபியுடைய வரலாற்றை சொல்லிக் கொண்டே வருகிற போது இந்த வரலாற்றில் இவர்களுடைய வரலாற்றில் அறிவுள்ள மக்களுக்கு படிப்பினை இருக்கிறது. யூசுப் நபி நபி அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்தவங்களா? இல்லை. நபி அவர்களுக்கு எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய தகப்பனார் யாக்கூப் அவரும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தவர்கள். அவர்களை பற்றிய வரலாற்றை நபி அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அந்த முன்னோர்களை பற்றி தகவலை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதிலே படிப்பினை இருக்கிறது என்பதற்காக. அதனால் தான் நம்முடைய முன்னோர்கள் யார் என்று இன்றைக்கு இந்த தலைப்பு தரப்படுவதனுடைய நோக்கம், அதிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை நாம் பண்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த நோக்கம் நிச்சயமாக இருக்க வாய்ப்பில்லை. ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْقُرَى نَقُصُّهُ عَلَيْكَ مِنْهَا قَائِمٌ وَحَصِيدٌ. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْقُرَى. நபியே,
இது ஒரு கிராமத்தை பற்றிய வரலாறு ஒரு கிராமத்தை பற்றிய வரலாறு செய்தி நக்குசு அலைக்கே அந்த கிராமத்தை பற்றி உமக்கு நான் வரலாறு சொல்கிறோம் கதை சொல்கிறோம் கதையில் கற்பனையும் இருக்கிறது உண்மையான கதையும் இருக்கிறது கதை சொல்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் உண்மை கதையை சொல்கிறோம் இந்த கிராமத்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் மினஹா காயிமுன் வஹசீத் இந்த கிராமத்தில் வாழ்ந்தவர்களில் நிலையாக கொள்கைக்காக உயிரை கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள் வஹசீத் கொள்கை எதிர்த்து அழிந்து போனவர்களும் இருக்கின்றார்கள் அப்போ ரெண்டாகவும் என்ன அல்லாஹ் சொல்கிறான் இரண்டு சாராரை பற்றிய வரலாற்றை நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறார் இந்த கதை யாரை பற்றிய கதை முன்னால் வாழ்ந்தவர்களை பற்றிய கதை முன்னோர்களை பற்றிய கதை நபி அவர்களுக்கு சொல்வதற்கு காரணம் நபி அவர்களும் சரி நபியை ஏற்றுக்கொண்டவர்களும் சரி அவர்களுடைய இதயம் உறுதிப்பட வேண்டும் நிலை குலையக்கூடாது நாம் ஏற்றிருக்கிற கொள்கை சரியானதுதான் நம்முடைய முன்னோர்கள் அந்த கொள்கைக்காக இப்படிப்பட்ட தியாகங்களை செய்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் அந்த கொள்கைக்காக தங்களையே அர்ப்பணித்திருக்கிறார்கள் அதை எதிர்த்தவர்கள் அழிந்து போயிருக்கிறார்கள் என்று அவர்கள் விளங்கிக் கொண்டு நாம் சரியான கொள்கையில் தான் இருக்கிறோம் நாம் சரியான கொள்கையில் இருக்கிற போது நமக்கு இப்படிப்பட்ட நெருக்கடிகள் வரத்தான் செய்யும் அந்த நெருக்கடி வருகிற போது அவர்களெல்லாம் இப்படி நெருக்கடி சந்தித்திருக்கிறார்கள் இவர்களெல்லாம் இப்படி சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப நாமும் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வதால் நமக்கு நிச்சயமாக சோதனைகள் வரத்தான் செய்யும் என்று சொல்லி நம்மை தேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இந்த முன்னோர்களை பற்றிய வரலாற்றை அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் அதில் அழிந்து போனவர்கள் இருக்கிறார்கள் நிலைத்தவர்களும் இருக்கின்றார்கள் என்று ஒரு கிராமத்தை பற்றிய செய்தி அல்லாஹ் சொல்கிறான் இது அல்லாஹ் 11வது அத்தியாயம் 100வது வசனத்திலே என்ன சொல்லி காட்டுகின்றான் அடுத்து பாருங்கள் நஹுனு நக்குஸ் அலைக்க நபாஹும் பில் ஹக்கி இன்னஹும் ஃபித்யதுன் ஆமனு பி ரப்பிஹிம் வஸிதனஹும் ஹுதா 18வது அத்தியாயம் சூரத்துல் காஃப் என்கிற குகை அத்தியாயத்திலே அல்லாஹ் ஒரு வரலாற்றை சொல்கிறான் என்ன வரலாறு அல்லாஹ்வை சொல்லி காட்டுகிறான் நஹுனு நக்குஸ் அலைக்க நபாஹும் முஹம்மதே அவர்களை பற்றிய வரலாற்றை உங்களுக்கு நான் சொல்கிறோம் அவர்களை பற்றிய செய்திய வரலாறாக உங்களுக்கு நான் சொல்கிறோம் உண்மையான வரலாற்றை சொல்கிறோம் உண்மையான வரலாற்றை உங்களுக்கு நான் சொல்கிறோம் இன்னஹும் ஃபித்யதுன் அவர்கள் இளைஞர்கள் அவர்கள் இளைஞர்கள் அவர்கள் குகையில் போய் மாட்டிக்கொண்டார்களே அவர்கள் இளைஞர்கள் ஆமனு பிரபிஹிம் அவர்களுடைய ரப்பை அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள் ஈமான் கொண்டார்கள் வஸிதுனஹும் ஹுதா அவர்களுக்கு மேலும் நேர் வழியை நாம் அதிகமாக்கி கொடுத்தோம் நேரான வழியை அவர்களுக்கு நாம் அதிகமாக்கி கொடுத்தோம் அவர்கள் அந்த குகையில் இருந்து எழுந்து நிற்கிற போது தங்களுடைய இதயத்தை அவர்கள் பலப்படுத்திக் கொண்டார்கள் உறுதியாக்கி கொண்டார்கள் இது காமும் வானங்களுடைய ரட்சகன் பூமியினுடைய ரட்சகன் அவன் தான் எங்களை படைத்தவன் கடவுளை தவிர வேறு யாரையும் நாங்கள் அழைக்கவே மாட்டோம் அப்படி நாங்கள் அழைத்தால் நாங்கள் அதாவது அவதூரை அபாண்டத்தை நாங்கள் சுமத்தியவர்களாக ஆவோம் என்று எப்போது சொன்னார்களோ அப்போது நாம் அவர்களுக்கு நேர் வழியை நாம் அதிகமாக்கி கொடுத்தோம் அவர்களுடைய இதயங்களை பலப்படுத்தினோம் என்று சொல்லி இளைஞர்களை பற்றிய வரலாற்றை நபி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் அந்த கோயில் போய் மாட்டிக்கொண்டு இளைஞர்களை பற்றிய வரலாற்றை நபி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் இவர்கள் யார் இவர்கள் என்ன ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவர்களா இல்லை ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள் அப்ப அவர்களை பற்றி இவர்களுக்கு எப்படி தெரியும் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான் அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பவனுடைய காரணம் உமக்கும் இப்படிப்பட்ட சங்கடங்கள் வரும் எப்போது நம்பிக்கையில் நாம் நிலைத்திருக்கிறோமோ எப்போது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் நடைமுறைப்படுத்துவதற்காக எதுவரையிலும் அதை நாம் தாங்கிக் கொள்கிறோமோ அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் நம்பிக்கையை நமக்கு அதிகமாக்க தருகிறான் மேலும் நமக்கு ஊட்டச்சத்தை நம்பிக்கை என்கிற ஊட்டச்சத்தை அல்லாஹ் ஊட்டுகிறான் நம்முடைய இதயத்தை பலப்படுத்துகிறான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றான்
பதினெட்டாவது அத்தியாயம் 13-14 வசனத்திலே கதாலிக்கே நக்குசு அலைக்கு மின் அம்பாய் மா கது சபக்க அல்லாஹ் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறான். 20வது அத்தியாயம் 99-100 வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கதாலிக்கே நக்குசு அலைக்கு மின் அம்பாய் மா கது சபக்க கழிந்து விட்ட போய்விட்ட சென்று விட்ட அந்த செய்திகளை நாம் உமக்கு சொல்லி காட்டுகிறோம். வரலாறாக நாம் சொல்லி காட்டுகிறோம். நபியே உமக்கு நம்முடைய புறத்திலிருந்து நாம் அறிவுரையை வழங்கி இருக்கின்றோம். மன் இந்த அறிவுரையை யார் புறக்கணிக்கிறாரோ அவர் நாளை மறுமையிலே பாவத்தை அவர் சுமந்து கொள்வார். அவர் பாவத்தை சுமந்து கொள்வார் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ முன்னர் நடந்த செய்திகளை அல்லாஹ் நபி அவர்களுக்கு வரலாறாக சொல்லி இது ஒரு உங்களுக்கு ஒரு அறிவுரை, இது உங்களுக்கு ஒரு படிப்பினை, இந்த படிப்பினையை தங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினால் மறுமையிலே எந்த பாவம் இல்லாமல் எளிதாக சொர்க்கம் போய் சேருவார். இந்த படிப்பினையை தங்களுக்கு ஒரு வாழ்க்கையிலே தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் பாவத்தை சுமந்தவர்களாகத்தான் நாளை மறுமையிலே நரகத்துக்கு போய் சேருவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறான். இந்த ஹாதல் குர்ஆன் யக்குஸ்ஸான பனி இஸ்ராயில் அக்ஸர் அல்லதி ஹும் ஃபீ யக்தலிஃபூன். 27வது அத்தியாயம் 76வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆன் இருக்கிறது யக்குஸ்ஸான பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவர்களை பற்றிய அந்த கதையை சொல்லி காட்டுகிறது. பனு இஸ்ரவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுக்கு யாரெல்லாம் நிறைத்தூர்வாக அனுப்பப்பட்டார்கள், எப்படிப்பட்ட வளத்தோடு வாழ்ந்தார்கள், இந்த நாட்டு இந்த உலகத்தையே ஆட்டி படைத்தார்கள், அவர்களுடைய சந்ததிகளில் தான் இறை தூதர்கள் ஏராளம் அனுப்பப்பட்டார்கள், மிக பெரும் பெரும் மன்னர்கள் எல்லாம் அவர்களுடைய சந்ததிகளில் தான் அனுப்பப்பட்டார்கள் என்கிற இந்த வரலாற்றை இந்த குர்ஆன் சொல்கிறது. முன்னால் நடந்த இஸ்ராயல் சமூகத்தினுடைய வரலாற்றை இந்த குர்ஆன் சொல்கிறது. அக்ஸர் அல்லதீஹும் ஃபீ இக்தலிஃபூன், எதிலே அவர்கள் அதிகமாக கருத்து வேறுபாடு கொண்டார்களோ அதை பற்றிய வரலாற்றை உங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த இஸ்ரேல் சமூகம் எதில் கருத்து வேறுபாடு கொண்டார்கள், இதில் 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 என்று சொல்லி பட்டியலிட்டு இந்த குர்ஆன் சொல்கிறது. இதை நபி அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, நடக்கிற விஷயத்தை சொல்ல வேண்டியதானே, நடந்து போன விஷயத்தை நபி அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்ப நபி அவர்களுக்கு சொல்வதன் மூலம் நமக்கு சொல்லப்படுகிறது, நபி அவர்களுக்கு சொல்வதன் மூலம் நம்முடைய மூதாதைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நபி அவர்களுக்கு சொல்வதன் மூலம் நம்முடைய வாரிசுகளுக்கு நம்முடைய சந்ததிகளுக்கு சொல்லப்படுகிறது. அதை நம் வாழ்க்கையிலே நாம் படிப்பனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது சொல்லப்படுகிறது. அடுத்து பாருங்க, வஸ்ஸாபிஹா இப்ராஹிம் பனீஹி வயாக்கூப் யா பனியே இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்கும் தீன ஃபலா தமூதுன் இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இப்ராஹிம் யாக்கூப், இப்ராஹிம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, யாக்கூப் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் என்ன அறிவுரை செய்தார்கள், அறிவுரை செய்தார்கள், என்ன அறிவுரை செய்தார்கள், என்ன வசியத்தை செய்தார்கள்? வசியத்து என்று சொன்னால் சாவுகிற நேரத்தில் மரண வாக்கு மூலம் செய்வதைத்தான் வசியத்து என்று அரபியிலே சொல்கிறார்கள். அதாவது கட்டாயமாக வலியுறுத்தி இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவங்க படுத்து படுக்க இருக்கிற போது சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப அதை நாம கட்டாயமாக செய்யணும். அப்படி நாம செய்யக்கூடிய அந்த அறிவுரையை பற்றி தான் இப்ராஹிம் நபியும் யாக்கூப் நபியும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்தார்கள் என்பதை நபி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். என்ன விஷயத்தை செய்தார்கள், என்ன அறிவுரை வழங்கினார்கள்? இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்கும் தீன், அல்லாஹ் உங்களுக்கு இந்த தீனை தேர்ந்தெடுத்திருக்கின்றான், இந்த மார்க்கத்தை உங்களுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்து தந்திருக்கின்றான். ஃபலா தமூதுன் இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக தவிர அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்களாக தவிர இந்த உலகத்தில் இருந்து நீங்கள் மரணிக்க கூடாது. யாரா சொல்லுமா, சாவ கிடக்கிற நேரத்தில் நம்ம பிள்ளைங்க நம்மளை சுத்தி, நம்ம பொண்டாட்டியும் நம்மளை, அதாவது நம்மளை, அதாவது நம்ம சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாமே நம்ம சுத்தி உட்கார்ந்து நினைஞ்சிருப்பாங்க, இப்படி போறியே வாரியேன்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஒப்பாரி வைப்பாங்க. அப்ப அந்த நேரத்தில் நாம என்ன செய்வோம், அங்க அவன் எனக்கு உள்ள தண்ணி, இங்க நான் விட்டுட்டு வந்திருக்கேன், இது எல்லாத்தையும் மொத்தமா வாங்கிடுங்க என்று இந்த கணக்கத்தான் நம்ம பட்டியல் போடுவோம். ஏன், நம்ம வாரிசுகளுக்கு, நம்ம பொண்டாட்டிக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம சொந்தக்காரனுக்கு அதுல உள்ளது போய் சேரட்டு என்பதற்காக வேண்டி. ஆனால் இப்ராஹிமும் யாக்கூபும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த மரண தருவாயிலே சொன்ன உபதேசம் என்ன, இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்கும் தீன்,
அல்லா இந்த மார்க்கத்தை உங்களுக்கு தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறான். ஃபலா தமூதுன இல்லா வ அந்த முஸ்லிமோன், நீங்கள் முஸ்லிம்களாக தவிர மரணிக்க வேண்டாம். இது 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் அரபு நாட்டிலே ஒரு பெரிய தியாகின் சொல்லி நாரணம் பாட்டு படிச்சாரு. நபி அவர்கள் வருவதற்கு எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் இப்ராஹிம் நபி செய்ததை, யாக்கூப் நபி செய்ததை, யாக்கூப் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, யாருக்கு, யூசுப் போன்ற 12 பிள்ளைகளுக்கு, இப்ராஹிம் நபி தன்னுடைய பிள்ளைகள் யார், இஸ்மாயில் யாக்கூப் அதாவது இசாக்குக்கு செய்த இந்த அறிவுரையை நபி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான். சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, நீங்களும் இப்படித்தான் இருக்க வேண்டும். சாவப்போகிற நேரத்தில் இந்த மார்க்கத்தை பற்றிய அறிவுரையை அழுத்தம் திருத்தமாக உங்களுடைய சந்ததிகளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்ற இந்த போதனையை, முன்னோர்களை பற்றிய இந்த வரலாற்றை, இந்த செய்தியை அல்லாஹ் நபி அவர்களுக்கு என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகின்றான். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து சொல்கிறான், இது ஹலம் குந்தும் சுஹதா இது ஹலர் யாக்கூப் அல் மௌத். அதை தொடர்ந்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான் 2:132 வசனத்திலே மேற்கண்ட செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்து பாருங்கள், அம் குந்தும் சுஹதா இது ஹலர் யாக்கூப் அல் மௌத், யாக்கூபுக்கு மரணம் சம்பவிக்கிற நேரத்தில் நீங்கள் எல்லாம் அங்கு சாட்சியாளர்களாக இருந்தீர்களா? யாரை பார்த்து கேட்கிறான், நபியை பார்த்து, நபியை ஏற்றுக்கொண்ட மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். என்ன கேட்கிறான், யாக்கூபுக்கும் மரணம் வந்துச்சு, மரணம் நெருங்குச்சு, மரண நிர்வாகி அவர் இருக்கிறாரு, அந்த நேரத்தில் நீங்க எல்லாரும் கூட இருந்தீங்களா? யாரும் இல்லை. நபி அவங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வாழ்ந்தவங்களா? இல்லை. ஆனா என்ன கேட்கிறான், நபி யாக்கூபுக்கு மரணம் வருகிற அந்த நேரத்தில் நீங்கெல்லாம் ஷாகிதாக இருந்தீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். யாரும் ஷாகிதாக இல்லை. அப்ப கேட்டு விட்டு அல்லாஹ் சொல்கிறான், அம் குந்தும் சுஹதா இது ஹலர யாக்கூப் மௌத், இது காலலி பனி, அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னதை எண்ணி பாருங்கள். மா தாபுதுன மின் பாதி, அருமை பிள்ளைகளே, என்னுடைய இறப்புக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? நான் இறந்து போயிட்டா என்னுடைய இறப்புக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று யாக்கூப் யூசுபை பார்த்து கேட்கிறார், யாக்கூப் பின்யாமீனை பார்த்து கேட்கிறார், யாக்கூப் மற்ற 10 குழந்தைகளை பார்த்து என்ன செய்கின்றார், கேட்கின்றார். அப்படி கேட்டபோது அந்த குழந்தைகள் சொன்னார்கள், காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹிம வ இஸ்மாயில வ இஸ்ஹாக இலாஹம் வாஹிதன் வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். அன்பு தந்தையே, நாங்கள் யாரை வணங்குவோம் என்று சொன்னால் உங்களுடைய மூதாதையர்கள், உங்களுடைய மூதாதையர்கள் யார், இப்ராஹிம், உங்களுடைய மூதாதையர்கள் யார், இஸ்மாயில், உங்களுடைய மூதாதையர்கள் யார், இஸ்மாயில் இஸ்ஹாக்கு, இவர்களுடைய கடவுள் யாரோ, இவர்கள் யாரை கடவுளாக வழிபாடு செய்து கொண்டு வாழ்ந்தார்களோ அந்த கடவுளாகிய ஒரே கடவுளை தான் நாங்களும் வழிபாடு செய்வோம். எல்லாம் எங்க நடக்கு, அவர் மரணப்படுக்கையில் கிடக்காரு, பிள்ளைங்கள்ட்ட கேள்வியா கேட்கிறாரு, பிள்ளைங்க பதிலா சொல்லுதுங்க, பிள்ளைங்க பதிலா சொல்றாங்க. இது நபி அவர்கள் இருக்குமோ நடந்ததா இல்ல, அம் குந்தும் சுஹதா இது ஹலர் யாக்கூப் அல் மௌத், யாக்கூபுக்கு மௌத் வருகிற போது நீங்களா பக்கத்துல இருந்தீங்களா? நபி அவங்க இருக்கல, சாமக்கள் யார் இருக்கல. இப்ப நடந்த செய்தியை, முன்னோர்களை பற்றி இந்த தகவலை அல்லாஹ் நபி அவர்களுக்கு சொல்கிறான் என்று சொன்னால் எதற்காக, மானு சபித்து ஃபீஹி மானு சபித்து பிஹி ஃபாதக், நபியே இதன் மூலம் உம்முடைய உள்ளத்தை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான், உம்முடைய உள்ளத்தை நாம் உறுதியாக இந்த மார்க்கத்திலே நிலைநிறுத்த செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். 2:133 வசனத்திலே அல்லாஹ் இந்த செய்தியை சொல்கின்றான். அடுத்து பாருங்கள், தில்க உம்மத்தும் கத் கலத் லஹா மா கஸபத் வலக்கும் மா கஸப்தும் வலா துஸ்அலூன அம்மா கானு யஅமலூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னர் வாழ்ந்த சமூகத்தை பற்றி, அவர்கள் எல்லாம் வாழ்ந்து விட்டு மரணித்து போய்விட்டார்கள், அவர்கள் என்ன செய்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், அந்த கேள்வி உங்கள்கிட்ட வருமா? உங்கள்கிட்ட வராது. அந்த கேள்வி உங்களிடத்தில் வராது. நீங்க இப்ப என்ன செய்துட்டு இருக்கீங்க, இந்த கேள்வி அவரிடத்தில் வருமா? அவரிடத்தில் வராது. அவரவர்கள் செய்த வினையை பற்றிய கேள்வி அவரவர்களிடத்தில் தான் கேட்கப்படும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இது எல்லாத்தையும் நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தோம். அடுத்து இன்னொரு செய்தி நல்லா குறிப்பிடுகிறான்,
இது இரண்டாவது அத்தியாயம் 143 வசனத்திலே 134 வசனத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அடுத்து பாருங்க, உதுக்குர் அகா ஆதின் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். உதுக்குர் அகா ஆதின் இது அந்தர கௌமஹு, ஆத் என்கிற இறைத்தூதர் தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னுடைய சமூகத்திற்கு அவர் என்ன செய்கிறார், உபதேசம் செய்கின்றார். தன்னுடைய சமூகத்திற்கு அவர் உபதேசம் செய்கிறார். பில் ஆகாஃப், எங்கிருந்து உபதேசம் செய்கிறார், மலை குன்றிலே இருந்து கொண்டு உபதேசம் செய்கின்றார். ஆத் என்கிற நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சகோதரர், அதாவது இறை தூதர்கள் எல்லாமே நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சகோதரர்கள் என்கிற அடிப்படையில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆத் என்கிற அந்த சகோதரர் தன்னுடைய சமூகத்திற்கு உபதேசம் செய்தார். எங்கு? மலை குன்றிலே இருந்து அவர் உபதேசம் செய்தார், மணர் குன்றிலே இருந்து உபதேசம் செய்தார். வகத் கலத்தின் நுதுர் மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி, அவர்களுக்கு முன்னால் இருந்தும் அவர்களுக்கு பின்னால் இருந்தும் எச்சரிக்கை செய்கின்றவர்கள் அவர்களுக்கு வந்திருக்கின்றார்கள். அந்த ஆதுடைய சமூகத்திற்கு வந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தாமுது இல்லல்லாஹ், ஆள் என்கிற இறை தூதர் மக்களுக்கு சொன்னது என்ன, அல்லாஹ்வை தவிர யாரையும் நீங்க வணங்க கூடாது, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்க வணங்க கூடாது. இன்னி அகாபு அலைக்கும் அதாப யோமினாலும், நான் அப்படி அல்லாஹ் அல்லாதவனை வணங்கினால் மகத்தான நாளுடைய வேதனை நான் பயப்படுகிறேன் என்று அந்த மக்களுக்கு மணல் குன்றில் மேல் நின்று கொண்டு ஆத் என்கிற இறை தூதர் அந்த மக்களுக்கு உபதேசம் செய்தார். இதை எண்ணி பாருங்கள். அப்போ ஒவ்வொரு நபியை பற்றியும் திருக்குறள் 24 நபியை பற்றி 25 நபியை பற்றி அல்லாஹ் செய்யும் சொல்வதாக நாம் கேள்விப்படுகிறோம். அல்லாஹ் குர்ஆன் சொல்வதாக நாம் கேள்விப்படுகிறோம். அந்த இறை தூதர்கள் அந்த மக்களுக்கு சொன்னது, அந்த மக்கள் இறை தூதரிடத்தில் நடந்து கொண்டவைகள் என்ன என்பதை தொகுத்து அல்லாஹ் நமக்கு சொல்வதின் நோக்கம், நாம் அதை படிப்பனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை நாம் பண்படுத்திக் கொள்ள வேண்டும், எந்த முன்னோர்களை நாம் நமக்கு முன்னுதாரணமாக எடுக்க வேண்டும், எந்த முன்னோர்களை நாம் முன்னுதாரணமாக எடுக்க கூடாது, உதாசீனப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலேயே சொல்லி காட்டுகிறான். தில்கல் குர்ஆன் நக்குஸ் அலைக மின் அம்பாயிஹா வலகத் ஜாஅத்ஹும் ருஸுலுஹும் பில் பையினாத்தி ஃபமா கானூ லியுமினு பிமா கத்தபு மின் கப்ல் கதாலிக்க யத்பவுல்லாஹு அலா குலுபி காஃபிரீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ இதுவரைக்கும் இறை தூதர்கள் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய சந்ததிகளை அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளை அவர்கள் வாழ்ந்த சமூகத்தை எப்படி வழி நடத்தினார்கள், அதை ஏற்றுக்கொண்டவர்களை நாம் எப்படி முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டினான். அடுத்து சொல்கிறான், தில்கல் குரா இது கிராமம், இது ஒரு ஊர், நகுஸ் அலைக்கமின் அம்பாயிஹா இந்த ஊரை பற்றி உங்களுக்கு நாம் கதை சொல்கிறோம். வலக்கது ஜாத்தும் ருசுலும் பில் பையினார், இந்த ஊருக்காரர்களுக்கு தெளிவான சான்றுகளை நம்முடைய இறை தூதர்கள் அவர்களிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஃபமா கானுலி உமினு, அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே இல்லை. பிமா கல்லபின் கபில், இதற்கு முன்னால் அவர்கள் பொய்ப்பித்து கொண்டு வாழ்ந்த காரணத்தினால் இறை தூதர்கள் கொண்டு வந்த செய்திகளை தெளிவான அத்தாட்சிகளை ஆதாரங்களை அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே இல்லை. கதாலிக்க எத்பாவுல்லாஹு அலா குலுபி காஃபிரீன், இவ்வாறுதான் இறை மறுக்கின்றவர்களுடைய இதயங்களிலே அல்லாஹ் முத்திரை வைத்து விடுகிறான், அல்லாஹ் திரையிட்டு விடுகிறான், அல்லாஹ் சீல் வைத்து விடுகிறான் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அவர்களில் அதிகமானோர் வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றவர்களாக இல்லை, அவர்களில் அதிகமானோரை பாவிகளாகத்தான் நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7வது அத்தியாயம் 101-102 வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப பாருங்க, இறை தூதர்கள் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கையில காட்டுற மாதிரி எந்த அற்புதத்தையும் அல்லாஹ் தரல. சகோதரி ஷான் ராணி அவர்கள் சொன்னது மாதிரி குர்ஆனை தான் நபி அவர்களுக்கு அற்புதமாக அல்லாஹ் வழங்கினான். ஆனால் அதற்கு முன்னர் வாழ்ந்த இறை தூதர்களுக்கெல்லாம் கையில கண்ணில காட்டுற மாதிரியான அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்தான். ஈசா நபியா பார்வை தெரியா அவருக்கு பார்வையை கொடுத்தார், ஈசா நபியா குஷ்டத்தை குணப்படுத்தினார், ஈசா நபியா அவர் என்ன செத்தவரை உயிர்ப்பித்தார். இது பார்க்க முடியக்கூடிய அற்புதமா இல்லையா?
கண்ணால பார்க்க முடியுமா இல்லையா பறவைக்கு உயிரை கொடுத்தார் கண்ணால பார்க்க முடியுமா இல்லையா இப்போ இந்த உலகத்துல யாரா செய்ய முடியுமா விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது எதையா செய்ய முடியுமா முடியாது ஈசா நபி செய்தார் என்று சொன்னால் ஃபபி இதுனில்லா அல்லாஹ்வுடைய உத்தரவு கிணங்க அதை செய்தார் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு செய்தார் அல்லாஹ்வுடைய அற்புதம் என்ற காரணத்தினால் செய்தார் இல்லையா மூசா நபி அவர் அற்புதங்களை அவர்கள் காணும் போதெல்லாம் அதை மறுக்கிறவர்களாக குற்றம் இழைக்கின்றவர்களாகத்தான் அதிகமான இருந்திருக்கிறார் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் வசனங்களை பொய்ப்பிக்கின்றவரை விட அநியாயக்காரன் யார் உலாயிக்க எனாலும் நசீபும் அவர்களுக்கு வேதத்தில் விதிக்கப்பட்ட பங்கு அவர்களுக்கு கிடைத்து விட்டது அவர்களுக்கு எது தண்டனையாக எது அழிவாக அவர்களுக்கு விதிக்கப்பட்டதோ அது அவர்களுக்கு கிடைத்து விட்டது நம்முடைய தூதர்கள் மலக்குமார்கள் அவர்களிடத்திலே வரும் வரை அவர்களுக்கு எது விதிக்கப்பட்டிருந்ததோ அது அவர்களுக்கு கிடைத்து விட்டது நம்முடைய தூதர்கள் மலக்குமார்கள் அவர்களிடத்திலே வந்து அவர்களுடைய உயிரை கைப்பற்றுகிற போது ஆனோ அந்த மலக்குமார்கள் அந்த மனிதனை பார்த்து கேட்டார்கள் ஐனமா குன்தும் தனுன மின்னுனில்லா அல்லாஹ்வை விட்டுவிட்டு யாரை நீங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தீர்கள் என்று அந்த கேடுகட்ட இறை மறுக்கிறவர்களை உயிரை கைப்பற்றுகிற போது மலக்குமார்கள் அவர்களை பார்த்து கேட்பார்கள் காலோ அவர்கள் சொன்னார்கள் வல்லு அண்ணா எங்களை இவர்கள் வழியெடுத்து விட்டார்கள் நாங்கள் வழியெட்டு போய்விட்டோம் செய்யும் தங்களுக்கே தாங்களே சாட்சி சொல்லி கொண்டார்கள் இன்னும் காணும் காபிரி நாங்கள் அல்லாஹ்வை மறுத்தவர்களாகத்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொல்லி தங்களுக்கு தாங்களே சாட்சியம் சொல்லிக் கொண்டார்கள் மலக்குமார்கள் கேட்கிற கேள்விக்கு இவர்கள் சொன்ன பதில் கால உடனே உதுகுரு ஃபி உமமின் உதுகுரு ஃபி உமமின் கத் கலத் மின் கபலிக்கும் இந்த மக்களுக்கு எந்த மக்களுக்கு இறைவனை மறுத்து இறை தூதர்களை எதிர்த்து வாழ்ந்தார்களே இந்த மக்களுக்கு சொல்லப்படும் அல்லாஹ் சொல்வான் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த முன்னோர்களில் நீங்களும் என்ன செய்ய சேர்ந்து கொள்ளுங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் மனித இனத்திலும் ஜின் இனத்திலும் யாரெல்லாம் முந்தி சென்று விட்டார்களோ அவர்களோடு நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்கள் பின்னார் நரகத்திலே நுழைந்து கொள்ளுங்கள் என்று அந்த மலக்குகள் அவர்களுக்கு சொல்வார்கள் அது அல்லாஹ் அவர்களுக்கு சொல்வான் இந்த இறை மறுக்கிறவர்கள் நரகத்தில் ஒவ்வொரு கூட்டமாக நுழையும் போதெல்லாம் இன்னொரு கூட்டத்தை பார்த்து அவர்கள் சபிப்பார்கள் சாபமிடுவார்கள் எல்லாருமாக ஒட்டுமொத்தமாக நரகத்திலே போய் சேர்ந்ததற்கு பிறகு காலத்து உகராகும் நீ ஊராகும் பிந்து வந்தவர்கள் முந்தி சென்றவர்கள் என்ன செய்வார்கள் சரிப்பார்கள் அந்த சண்டாளர்கள் உங்களால் தான் நாங்கள் நரகத்துக்கு வந்து விட்டோம் என்று சொல்லி முந்தி சென்றவர்களை பிந்தி சென்றவர்கள் என்ன செய்வார்கள் சபிப்பார்கள் ரப்பனா ஹா உலாயி அலையூனா இறைவா இவர்கள்லாம் நீங்களை வழிவெடுத்தார்கள் எங்களுக்கு முன்னால் கிடக்காங்க நரகத்தில் இவங்க தான் எங்களை வழிவெடுத்தாங்க நரகத்திலிருந்து இரண்டு மடங்கு வேதனையை தண்டனையை இவர்களுக்கு நீ கொடு அவங்களால நாங்க கட்டோம் இந்த முன்னோர்களால் தான் நாங்க கட்டோம் நாங்க அழிந்து நாசமானோம் நாங்க நரகத்துக்கு வந்தோம் எனவே நாங்களும் கெட்டு போவதற்கு காரணமாக இருந்ததால் எங்களுக்கு கிடைக்கிறது நாங்க செய்ததுக்குரிய தண்டனை எங்களுக்கு தண்டனை கிடைப்பதற்கு காரணமாக இருந்ததால் அவர்களுக்கு ஒரு மடங்கு அவங்க குற்றம் செய்ததால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு தண்டனை அது ஒரு மடங்கு ஆக இரண்டு மடங்கு தண்டனையை அவர்களுக்கு நீ வழங்கு என்று சொல்லி நரகத்தில் போய் சேர்ந்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பார்கள் உன்னை அல்லாஹ் சொல்வான் ஒவ்வொருவருக்கும் ரெண்டு மடங்கு தான் அவனுக்கு ரெண்டு மடங்கு உனக்கு அரை மடங்கு முழு மடங்கு காமடங்கு இல்லை
உங்க எல்லாருக்குமே இரண்டு மடங்கு தான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்வதாக 7 அத்தியாயம் 38 வசனத்திலே அப்ப பாருங்க முன்னால் வாழ்ந்தவர்கள் மற்றவர்களை தானும் வழிகட்டு மற்றவர்களை வழிகெடுத்து மாந்திருக்கிறார்கள் மற்றவர்களை வழிகெடுத்து மாந்திருக்கிறார்கள் ஆக எப்படியும் இவர்கள் நரகத்துக்கு போனதற்கு பிறகு இவர்கள் அவர்களை பார்க்கவும் அவர்கள் இவர்களை பார்க்கவும் ஒன்னாலதான் நாங்கட்ட என்னாலதான் நீங்கட்ட என்று சொல்லி இவன் அவரை பழிக்கும் அவர் இவரை பழிக்குமாக இருக்கிற இந்த காட்சியை அல்லாஹ் நமக்கு வரலாறாக சொல்லி காட்டுகிறான் எதற்காக இப்படி நாம் இருக்கக்கூடாது இந்த முன்னோர்களை முன்னுதாரணமாக நாம் நம் வாழ்க்கையில கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான் அடுத்து பாருங்கள் யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தகிது அல்லதீன தத்தகது தீனக்கும் ஹுஸ்வம் வ லைபா மின் அல்லதீன ஊத்துல் கிதாப் மின் கபலிக்கும் வல் குஃபார அவ்லியா நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை வீணாக விளையாட்டாக யாரெல்லாம் எடுத்துக்கொண்டார்களோ யார் அவர்கள் மினல்லதீன ஊத்துல் கிதாப் மின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னால் யாருக்கு வேதம் வழங்கப்பட்டதோ அவர்களில் அந்த வேதக்காரர்கள் உங்களுடைய மார்க்கத்தை வீணாக விளையாட்டாக எடுத்துக்கொண்டார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்களையும் வல் குஃபார இறை மறுக்கிற காபர்களையும் அவுலியா நீங்கள் உங்களுடைய நண்பர்களாக உற்ற துணைவர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் வத்தக்குள்ளாக இன்குந்தும் மூமினீன் நீங்கள் அல்லாஹ்வை நம்பக்கூடியவராக இருந்தால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இது ஒரு முன்னோரை பற்றிய செய்திதான் என்ன வேதம் வழங்கப்பட்ட அந்த யூத கிறிஸ்தவர்கள் இருக்கா இல்லையா அவர்கள் உங்களுடைய மார்க்கத்தை எப்படி எடுத்துக்கொண்டார்கள் வீணாக விளையாட்டாக எடுத்துக்கொண்டார்கள் அதை தன்னை பக்குவப்படுத்துகிற இறை பக்தி மார்க்கமாக எடுத்துக்கொள்ளவில்லை அவர்களை நண்பர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் அவர்களை நண்பர்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான் 5 அத்தியாயம் 57 வசனத்திலே இதா நாதைத்தும் இல சலாத்தி இத்தஹதூஹா ஹுஸ்வம் வ லைபா அவர்களை தொழவாருங்கள் என்று அழைத்தால் அவர்கள் அந்த தொழுகையை நீங்க அழைக்கின்ற இந்த அழைப்பை அதையும் வீணாக விளையாட்டானதாக எடுத்துக்கொள்கிறார்கள் தாலிக பி அன்னம் கவுல் லா யாக்கிலூன் இவர்கள் விளங்கி கொள்ளாத சமூகம் என்று சொல்லி ஒரு சாராரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் தொழுகைக்கு வாங்காப்பான்னு சொன்னா அவன் என்ன சொல்கிறான் அதை ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொள்கிறான் இதெல்லாம் தேவையா என்று நினைச்சான் ஒரு வீணான ஒரு செயலாக கருதுகிறான் எனவே இவர்கள் அறியாத சமூகம் இவர்கள் அறிவிலிகள் அடி முட்டாள்கள் இவர்களை நம்முடைய முன்னோர்களாக நம்முடைய முன்னுதாரண புருஷர்களாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 5 அத்தியாயம் 58 வசனத்திலே வைதா கீலம் தாலோ இலாமா அன்சலல்லாஹ் வைல ரசூல் ஒரு சமூகத்திற்கு ஒரு சாராருக்கு ஒரு கட்டமா ஒரு கட்டத்தில் வாழ்ந்த முன்னோர்களுக்கு நீங்கள் அல்லாஹ் இறக்கிய வேதத்தின்பால் வாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதரின்பால் வாருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் காலு ஹஸ்புனா மா வஜதனா அலைஹி ஆபானா எங்களுடைய முன்னோர்கள் எந்த மார்க்கத்தில் இருந்தார்களோ எந்த அறியாமை மதத்தனத்திலே இருந்தார்களோ அது எங்களுக்கு போதும் அந்த மார்க்கம் எங்களுக்கு போதும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் அவ்வளவுக்கான ஆபாவும் விளங்காதவர்களாக நேர்வழி பெறாதவர்களாக இருந்தாலுமா அது எனக்கு போதும் என்று சொல்கின்றீர்கள் ஒன்று சிந்திக்க வேண்டாமா அது சரியானதா அல்லது தவறானதா இது நமக்கு சரிதானா நாம் அதை நடைமுறைப்படுத்தலாமா என்று யோசிக்க வேண்டாமா